இந்திய விசேஷாசல இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான உலகக்கோப்பை 5வது போட்டியில இந்திய அணியை சேர்ந்த விராட் கோலி புலியாக மாறி கேட்ச் பிடிச்சது மட்டும் இல்லாம மைதானத்துக்குள்ள தவறா வந்த ஜார்வோ கூட சண்டையும் போட்டிருக்கார். இந்த வீடியோ இணையத்துல சம வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த போட்டியில டாஸ் வெற்றி பெற்ற ஆசல அணி நாங்க பேட்டிங்கை தேர்வு செய்யறேன்னு பேட்டிங்கை செய்ய இந்திய அணி பந்தி வீச வந்தாங்க. அப்போதைக்கு இந்திய அணியை சேர்ந்த வீரரா ஜார்வோ அவர்கள் மைதானத்துக்குள்ள வந்துட்டார். சோ அதை பார்த்த இந்திய அணியை சேர்ந்த கே எல் ராகுல் அவரை வெளில போக சொன்னார். விராட் கோலியும் அவர்கிட்ட போய் உனக்கு இதான் வேலையா அப்படின்ன மாதிரி ஏதோ ஒன்று சண்டை போட அதுக்கு ஜார்வோ விராட் கோலி கிட்ட ஏதோ பேசினார். அதற்கப்புறம் மைதான ஊழியர்கள் ஜார்வோவை குண்டு கட்டா தூக்கிட்டு வெளில போட்டாங்க. ஸோ இவ்வளோ பாதுகாப்பு இருக்கக்கூடிய சேப்பாக் மைதானத்தில் எப்படி உள்ள ஜார்வோ வந்தார் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. சில ரசிகர்கள் தலைவன் இங்கேயும் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி மீன் போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜார்வோ இதற்கு முன்னாடி இந்திய விசேஷ இங்கிலாந்து மேட்ச்ல பேட்டிங் ஆடவும் பந்து வீசவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஜெர்சியை போட்டு வந்தார். ஆனால் தற்போது இந்தியாக்குள்ள வந்து சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வீரரா உள்ள என்ட்ரி கொடுத்திருக்கார். இதனால அவருக்கு ஃபைன் அப்படி இல்லைன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அதுல இந்த மேட்ச்ல விராட் கோலி எதிரணியை சேர்ந்த மிச்சில் மார்க் விக்கெட்டை புலியாக மாறி வேற லெவலில் ஒரு கேட்ச் எடுத்திருப்பார். ஸோ பும்ரா வீச ஸ்லிப்பில் இருந்த விராட் கோலி சூப்பராக பாஞ்சு அந்த கேட்சை வந்து எடுத்திருப்பார். இதன் மூலம் விராட் கோலி உலகக்கோப்பை தொடரில் விக்கெட் கீப்பர் அல்லாத ஒரு வீரர் அதிக கேட்ச் பிடிச்ச வீரர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கார். இதற்கு முன்னாடி கபில் தேவ் தான் உலகக்கோப்பையில 14 கேட்ச் பிடிச்சிருந்தார். இந்த கேட்சை பிடிக்கிறது மூலம் விராட் கோலி உலகக்கோப்பையில 15 கேட்ச் பிடிச்சி இந்த பிரம்மாண்ட சாதனையை படைச்சிருக்கார். ஸோ முதல் இடத்துல விராட் கோலி 15 கேட்சும் இரண்டாவது இடத்துல கபில் தேவ் 14 கேட்சும் அடுத்த இடத்துல சச்சின் டெண்டுல்கர் 12 கேட்ச் பிடிச்சி இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த ஜாம்பவான் பட்டியலில் விராட் கோலியும் இணைஞ்சிருக்கார். ஸோ விராட் கோலியுடைய இந்த ரெக்கார்ட் குறித்தும் ஜார்வோவுடைய என்ட்ரி குறித்தும் உங்கள் கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.